பகுதியில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங், பியூட்டிஷியன், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்சிஎஃப்டி ஹைட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குறாங்க. இதில் விருப்பப்படுறவங்க மேலே உள்ள காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்டல் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் அதே நேரம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ட்டில் கூட மார்க் பண்ணிக்கலாம், இதனால் பேப்பரில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட லென்த்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம், அதாவது எனக்கு வந்து 5.5 இன்ச், அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமே நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதுலேருந்து 1 இன்ச் கம்மியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அது வந்து எனக்கு வந்து 10.5 இருக்குது, நான் 9.5 எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம போட்டுடுறோம். அப்புறம் மேலே இருந்து 2.5 இல்லைன்னா 3 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோனா உங்களோட ஸ்லீவோட லென்த் எவ்வளோ அதிலிருந்து பாதி. ஓகேவா? அதே மாதிரி இந்த கிராஸ் கோடுக்க மிட் பாயிண்ட் பார்த்து இந்த மாதிரி கர்வ் வந்து நம்ம வந்து வரைஞ்சி வந்து விடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபோல்டர்ல இருக்கு, ஸோ அதனால நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இப்போ லெஃப்ட் சைடு ஒரு 2.5 இன்ச், ரைட் சைடு ஒரு 2.5 இன்ச் எடுக்கணும். கீழே பாட்டம் ஸ்லீவ் ஓப்பன் லைனில், அதே மாதிரி மேலே நம்ம அதை கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரைஞ்சி விடணும். மேலே சைடும் அதே மாதிரி நம்ம 2 இல்லை 2.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து ஒரு சின்ன நாட்சஸ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ கட் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. ஸோ நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் ஷேப் இருக்குல்ல, இதுதான் நமக்கு வந்து தேவை. ஸோ இதை வச்சுட்டு இதை ஃபேப்ரிக்கில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே இதை அப்படியே ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நாட்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மிட் பாயிண்ட் வந்து எது அப்படின்னு தெரியணும். அதுக்காக இப்போ இந்த பீஸா அப்படியே திருப்பி போடுறோம். ஓகேவா? திருப்பி போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு சின்ன பீஸா இருந்தது தெரியுமா, ஸ்லீவ் கட் பண்ணும்போது அது நமக்கு வந்து தேவை கிடையாது. இந்த மாதிரி பெட்டல் ஸ்லீவ்க்கு வந்து இந்த பீஸா நம்ம அப்படியே திருப்பி போட்டு வந்து தச்சிடலாம். நிறைய பேர் அதை கட் பண்ணதை ஒட்டி வச்சு அப்படி தைப்பாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தச்சு பாருங்கள், இதுவும் ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதே மாதிரி நம்ம சென்டர் மார்க் பண்ணி ஒரு சின்ன நாட்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்கணும். சென்டர் நாட்ச் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எது வந்து மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்லீவில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காக தான். ஸோ டோட்டலாக வந்து 2 ஸ்லீவ், ஒரு ஸ்லீவுக்கு 2 பீஸ் தேவைப்படுது. அப்போது 2 ஸ்லீவுக்கு 4 பீஸாக நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? இந்த நாட்சஸும் ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் மிட் பாயிண்டில் நீங்கள் தச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ பைப்பிங்லாம் ஃபினிஷ் பண்ணோடனே ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதை நான் காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம லைனிங்கை வந்து ஃபஸ்ட் அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே வச்சுட்டு லைனிங்கில் ஃபஸ்ட்டு தச்சு விட்டுறலாம். இப்போது நல்ல சென்டராக திருப்பிட்டு நடுவில் ஒரு பதிப்படி அடிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா நமக்கு அந்த பீஸை திருப்பி கொடுக்கும்போது நீட்டாக இருக்கணும் அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான். நீங்கள் நார்மலாக அப்படியே தச்சுட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங். அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம பீஸை இந்த மாதிரி திருப்பிடலாம். இப்போ கீழே பாட்டமில் நம்ம அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி தச்சு விட்டுறலாம்.
நம்ம நார்மலாக தைச்ச ஒரு பீ நார்மலாக கட் பண்ண ஒரு பீஸும் நம்ம திருப்பி போட்டு கட் பண்ணல ஒரு பீஸ் இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறது ஒரு ஸ்லீவ். ஓகேவா? அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கரெக்டாக. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெண்டையும் நான் தச்சிட்டேன். தச்சுட்டு அந்த சென்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே ஆம்கோல் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த சைட் நான் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்லீவ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் அதுக்கு பைப்பிங் மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கு நான் பேண்ட் கிளாத் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து கிராஸ் பீஸில் தான் நம்ம வந்து பைப்பிங் வந்து கட் பண்ணணும். 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ பைப்பிங் எப்படி வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ பைப்பிங் வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து நம்ம கரெக்டான ஷேப்புக்கு வர்றதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா பீசஸையும் நம்ம 1 by 1 வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து அந்த பைப்பிங் வந்து அட்டாச் பண்ணிடலாம். நான் டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் கீழே இருக்கிற அந்த இடத்துலேருந்து என்னோடய பைப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நம்ம பைப்பிங்கை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் வந்து போடுறோம். இப்போ இதை அப்படியே ஒரு சின்ன ஃபோல்ட் கொடுத்து ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன ஃபோல்ட் வந்து கொடுத்து நம்ம அதுக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டு தையல் கொடுக்கணும். அந்த பைப்பிங்க்கு மேலே வந்து தையல் போடக்கூடாது, அந்த பைப்பிங் குழியில் தான் வந்து நம்ம வந்து தையல் போடணும். இப்போ நம்ம 1 சைடு வந்து தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடு இருக்குல்ல, இப்போ 1 சைடு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி கீழே உள்ளதுக்கு பைப்பிங் வந்து கொடுக்கணும்.
So, நல்ல பக்கத்துல வச்சிட்டு இந்த மாதிரி half of fold பண்ணிட்டு half inch difference விட்டு நம்ம வந்து தையல் வந்து போட ஆரம்பிக்கணும். சோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தையல் வந்து போடணும். சோ இப்போ அத திருப்பிட்டு கரெக்டா நம்ம இந்த அளவுக்கு சின்ன ஃபோல் கொடுத்தோம்னா சின்ன ஃபோல் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து தையல் வந்து போடணும். அந்த பைப்பிங்க்கு மேலே வந்து நம்ம போட்டுறக்கூடாது. அந்த பைப்பிங் குழியில் இல்லைன்னா ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து நம்ம வந்து அந்த தையல் வந்து போடணும். ஸோ இப்போ நம்ம பைப்பிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் மட்டும் அதை எடுத்து விட்டுட்டு ஒரு சின்ன தையல் வந்து நம்ம போடுவோம். இப்போ மேலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பைப்பிங் மேலேயும் தையல் விழுந்துடாத மாதிரி பார்த்து கீழே எண்ட் வரைக்கும் நம்ம தையல் போட்டுறணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.